ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. மானிடராக பிறந்த அனைவரிடத்திலுமே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயிற்சி முறைகள் மூலமாக, ஒரு குருவின் மூலமாக, அவர் வழங்கும் அந்த பயிற்சியின் மூலமாக அந்த சக்தியை உணரும்படி செய்து, அந்த சக்தியின் மூலமாக வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற எண்ணுகின்ற எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்வது தான், வாழ்வதற்கான ஒரு முறையை கற்றுக் கொடுப்பது தான் இந்த பயிற்சியின் நோக்கமே. சரி, நமக்குள்ளே ஒரு சக்தி இறைவன் அளித்திருக்கின்றார். அந்த சக்தி மூலமாகவே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், இன்னல்கள், எது நமக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறோ, அந்த தேவையில்லாத சிரமங்களை விளைவிக்கின்றதோ, அவைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு நாம் நினைப்பது போல வாழ்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த யோக சக்தி. சரி, இந்த யோக சக்தியை நாம் உணர்வதற்கு முதலில் நமக்கு அடித்தளமாக அமைந்திருப்பது பிராணாயாம பயிற்சி. பிராணாயாம பயிற்சின்னு சொல்லும்போது, பிராணசக்தின்னு சொல்லும்போது, பிராணசக்தி என்பது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. பிராணசக்தி இல்லாத இடமே கிடையாது. விசேஷமாக சொல்லணும்னு சொன்னால், காற்றில் இருக்கிறது, தண்ணீரில் இருக்கிறது, நம்ம கூட உண்ணக்கூடிய உணவில் இருக்கிறது, நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்திலும் இந்த சக்தி இருக்கிறது, பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை நாம் சரியான பயிற்சியின் மூலமாக வசப்படுத்தி கொண்டால், அதன் மூலமாக நமக்குள்ளே அடங்கி கிடக்கின்ற அந்த யோக சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கான பயிற்சி தான் இங்கே வழங்கப்படுகிறது. இந்த பிராணசக்தியை அடக்குவது என்பது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு எளிய ஒரு விஷயமே இல்லை. எல்லோராலும் அந்த பிராணசக்தியை வந்து அவ்வளோ சுலபத்தில் அடக்கிக் கொள்ள முடியாது, அடக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து மூச்சை இழுத்து நிறுத்தி விடுவதனால் பிராணசக்தி வசமாயிரும் அப்படின்னு நினைப்பது தவறான ஒரு கருத்து. அதற்கென்று, அது வசப்படுத்துவதற்கென்று சில நுட்பமான சூட்சுமமான நிலைகள் இருக்கின்றது. அந்த நிலை வழியாகத்தான் இறைவன் அருளோடு நாம் அதை செய்யும் பொழுது தான் அந்த சக்தி, அந்த பிராணசக்தி வசமாகும். இல்லை என்றால் வசமாகாது. சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.